வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கட்டிங் எதையுமே பார்க்க போகிறதில்ல. நம் தொழிலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, ஒரு கடையை நம்ம வழி நடத்துறதுக்கு வந்து நம்ம என்ன வழிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தணும், கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நம்முடைய மாற்றங்களை நம்முடைய தொழிலில் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில சின்ன விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அது ஆண்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நம்ம டெய்லர்ஸ் பூரா என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் ஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், ஆண்கள் உடை மட்டும் நாங்கள் தைப்போம் அப்படின்னு ஒரு சாரதி இருந்தோம். பெண்கள் உடை, ஆண்கள் உடையும் பெண்கள் உடையும் ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆண்கள் உடை செஞ்சு கொண்டு இருந்தவங்கள்லாம் அந்த ஆண்கள் வேலையை விட்டுட்டு பெண்கள் உடை மட்டுமே பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகும்போது வந்து நம்முடைய வளர்ச்சி முழுமையானதா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் தான். ஏன்னா ஒன்றை செய்து கொண்டு இருக்கும்போதே வந்து மற்றொன்றை நம்ம புதுசாக வந்து இணைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்முடைய வருமானத்தினுடைய அளவீடு வந்து அதிகமாகும். ஒன்றை நிறுத்திட்டு இன்னொன்று பார்க்கும் பொழுது வந்து பார்த்தா, ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்ததில் விட்டுட்டு இன்னொன்று செய்கிறோம், அப்போ அந்த ஒரு வருமானம் தான் நமக்கு வரும். அப்போது இரண்டு வேலைகளையுமே நாம் செய்யக்கூடிய தகுதியை நாம் வந்து முதல்ல வந்து வளர்த்துக்கணும். ஆண்களுடையும் செய்யணும், பெண்களுடையும் செய்யணும். அப்போது இந்த வேலைகளை செஞ்சிட்ருக்க நாம் வந்து நம்ம தொழில் நிறுவனம் வளர்ச்சி அடைவதற்கான எந்த வேலைகளையாவது நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா வந்து நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு சின்ன பவுடர், 10 ரூபா பவுடரு டப்பா தான் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு விளம்பரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு வருடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா அதே பொருளாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் மத்தியில் அவங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதங்கள், அன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தமான புது விதமான விளம்பரங்கள், அவங்களுடைய நிறுவனங்களினுடைய அப்டேட்டு, ஒரு சாதாரண சின்ன ஆஃபீஸ் ரூமாக இருந்தால் கூட வந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே எதையாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு மாற்றங்கள் இருக்கும், மக்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய வழிமுறைகள் இருக்கும். அப்படி நாம் நம்ம தொழிலுக்காக என்ன செஞ்சோம் அப்படின்னு உங்கள் கடையை நீங்கள் நம்ம வேலை செஞ்சிட்ருக்க நம்ம கடையை வந்து அப்படியே பின்னோக்கி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், ஸோ இப்போ எப்படி இருக்கிறோம், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்பு எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்முடைய தொழில் நிறுவனத்துக்காக, நம்ம வளர்ச்சிக்காக நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமான்னு கேட்டால், அதெல்லாம் நம்ம செய்கிறதே கிடையாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே அப்டேட் இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம டெய்லரிங் மூலமாக வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. நம்ம எங்கெல்லாம் மிஸ் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபாய்க்கு வந்து நம்ம ஒரு நூல், கேன்வாஸு, பட்டன்ஸு, எல்லா ஜாமான்களும் ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து கொள்முதல் பண்ணுறோம் கடைக்கு. இந்த 500 ரூபாயில் வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு மினிமம் ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 10,000 ரூபாயிலிருந்து நம்மளுடைய பணம் எவ்வளவு விரயமாகுது, இதெல்லாம் என்றைக்கி நம்ம சிந்திச்சிருக்கோமான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதே 10,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்கள், நம்முடைய அத்தியாவசிய தேவையான பொருட்களை வந்து நம்ம மொத்தமாக கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதில் குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் நமக்கு வந்து மார்ஜினாக இருக்கும். 30% மார்ஜின் இல்லாமல் இன்றைக்கி எந்த ஒரு வியாபாரமுமே நடத்த முடியாது, யாருமே பண்ண முடியாது. அப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மொத்தமாக கொள்முதல் பண்ணீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கு 3,000 ரூபா சேவிங்ஸ் ஆகுது. அது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் கடையை திறந்த உடனே வந்து இன்றைக்கி தேவையானது எல்லாத்தையும் கடையில் போய் அப்பப்போ வாங்கிட்டு வரும்போது வந்து ஒரு ஆள் அதுக்கு கடைக்கு போகணும், வேலையாட்கள் வச்சுருக்கவங்க வந்து அந்த வேலையாட்களுக்கு அந்த வேலை வந்து எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கும், அல்லது வந்து வேலையாட்கள் இல்லாதவங்க நாமே கடையில் போய் வாங்கணும், இந்த நேர விரயங்கள் இதெல்லாம் மிச்சமாயிரும். ப்ளஸ் வந்து ஒரு 3,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டோன்னு சொன்னாலே, மொத்தமாக வாங்கிட்டோன்னு சொன்னாலே நமக்கு 3,000 ரூபா அதில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஒரு கடையினுடைய வாடகை நம்ம வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுருக்கவங்க கூட ஒரு 2,500 ரூபா 3,000 ரூபா வாடகை கொடுப்போம். நாம் வாங்கக்கூடிய அந்த நூல் பட்டன் வாங்கக்கூடிய அந்த காசினுடைய சேமிப்பே அந்த கடையினுடைய வாடகையை வந்து அது ஈக்குவல் பண்ணிடும். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து நமக்குள் நாமே வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம், இது வரைக்கும் இந்த வேலைகள் எப்படி செஞ்சு கொடுத்துட்ருந்தோம், இப்போ எப்படி செஞ்சிட்ருக்குறோம், மக்கள் இப்போ எப்படி விரும்புகிறாங்க, நாம் அந்த அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை
அப்படித்தான் அந்த அப்டேட் ஆகக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நம்ம தொழில் சார்ந்து எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். இப்போது நான் கூட வந்து நம்ம டெய்லர்களுடைய வேலைகளை சிறத்தையாக செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான உபகரணங்கள் இந்த ஸ்கேல்லாம் கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து ஆண்களுடைய கட்டிங் பண்ணுறதுக்கு சர்ட்டு ஃப்ரெண்டு பேக்கன் வெட்டுறதுக்காக இந்த ஸ்கேல் கண்டுபிடிச்சிருந்தோம். இது வந்து எஸ் ஸ்கேலு. அதே மாதிரி கையினுடைய ஆம்கோல் வெட்டுறதுக்காக வந்து இந்த ஸ்கேல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து இந்தியா முழுக்க பண்ணிகிட்ருக்கோம். இது பெண்கள் உடைக்கான ஸ்கேலு. இதை அந்த பேப்பர் இப்படி உரிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஸ்கேலினுடையது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு ஒன் இயராக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதில் நாம் என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து இப்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணது எல்லாமே 3mm சீட். இந்த கணம் வந்து பார்த்திங்கன்னா 3mm. ஆனால் இப்போது இதை அப்டேட் நம்ம பண்ணுற மாதிரி வந்து அதனுடைய பயன்பாடு நீண்ட நாட்கள் பல வருடங்கள் நமக்கு வந்து அது டேமேஜ் ஆகாமல் உழைக்கிறதுக்கு இன்னும் இதை விட சிறப்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து இப்போ வந்து அதே இது வந்து இந்த கிளாஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது 4mm. இதனுடைய கணம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்கேலினுடைய கணத்துக்கே இது இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு அப்டேட் பண்ணி வந்து இப்போ ஒன் இயர் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒன் இயரில் இது ஒரு அப்டேட்டாக நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேல் வந்து எல்லாமே இப்போ இந்த மாதிரி தயாரிச்சிட்ருக்குறோம். இதனுடைய ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்டில் இருக்கும். இப்போ இது வந்து கிளாஸ் மாதிரி தான் ஃபுல்லாக வரும். இப்போ இதை கட்டிங் ஆகி உங்களுக்கு வந்து அனுப்பும்போது இந்த மாதிரி அனுப்புவோம். இதை இந்த ஸ்டிக்கரை வந்து இப்படியே இந்த ஸ்டிக்கரை வந்து இப்படியே உரிச்சிக்கலாம். இப்படி உரிச்சிட்டோன்னா உங்கள் கைக்கு வரும்போது அது ஃப்ரெஷ்ஷாக வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்டிக்கரை உரிக்காமலே கட்டிங் ஆனது லேசர் கட்டிங் பண்ணது அப்படியே வச்சுருப்போம். உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் அந்த ஸ்டிக்கரை உரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் இருக்கும். இப்போ இதுதான் ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ். நாம் செஞ்சிட்ருக்கிறதே வந்து இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ உங்கள் தொழில் நல்ல முறையில் சிறப்பாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸே வந்து மூணு பாகமாக வந்து மூன்று விதமாக வந்து புக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். மூன்று நாள் பயிற்சி. இந்த மூன்று நாள் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு உடையை சிறப்பாக தெளிவாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு உடையை பற்றின முழு புரிதலையும் முழு அனுபவங்களையும் 30 ஆண்டு அனுபவங்கள் நாங்கள் நிறைய இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அத்தனை விஷயங்களையுமே வந்து அந்த மூன்று நாளில் ஒரு உடைக்கான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த கட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் எல்லா விதமான கட்டிங்களையும் ஒரு உடைக்கான விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு மூன்று நாள் பயிற்சியில் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக வந்து மூன்று மாத பயிற்சிகளாக வந்து மூன்று மாதம் இரண்டு மாதம் அதில் வந்து ஒரு பெண்கள் உடை அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு ப்ளவுஸை பற்றின அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஒரு இரண்டு மாத காலத்தில் வந்து அந்த ப்ளவுஸை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் உடை இருந்தாலும் சரி ஒரு பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஷர்ட் எல்லாமே வந்து ஒரு இரண்டு மாத பயிற்சியில் வந்து ஷர்ட்டு பேண்ட்டு ரெண்டையும் நல்ல கிளாரிட்டியாக வந்து எப்படியெல்லாம் மாறுபட்ட உடல்கள் எல்லா விதமான கட்டிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மாதங்கிறது வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ். அதுக்கு தான் நம்ம வெல்ஃபிட் டெய்லரிங் அகாடமியிலேருந்து நம்ம சர்டிஃபிகேட்டும் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். முறையான ஒரு பயிற்சி ஆண்கள் உடை அப்படின்னா அத்தனை விதமான உடைகளும் அதில் வந்துடும். ட்ரௌசர்லேருந்து கோட்டு வரைக்கும் எல்லாமே வந்துடும். பெண்கள் உடையில் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்கர்ட்டிலேருந்து ஒரு மினோஃபார்ம் ப்ளவுஸு சுடிதாரு யூனிஃபார்ம் சுடிதாரு யூனிஃபார்ம் கோட்டு ஒரு பெண்கள் உடை பெண்களுக்கான கோட்டு வடிவமைப்புகள் மற்ற உடைகள் எல்லா விதமான இதையுமே நீங்கள் வந்து முறையாக வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு டிப்ளமோ கோர்ஸும் வந்து மிக எளிமையான முறையில் உங்களுக்கு வந்து 6 மாத கோர்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இந்த 6 மாத கோர்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து மற்றவர்களுக்கு நாம் தொழில் செஞ்சிட்ருக்குறோம் நாம் வந்து நம்ம தொழில் சார்ந்து ஒரு இன்ஸ்டியூட்டாகவே வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதன் மூலமாக நம்ம வருமானம் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நம்ம சேனல் மூலமாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வகுப்புகளில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் ஒன்று கொடுக்குறோம். இப்போ இந்த நம்பர் வந்து இப்போ புதிதாக கொடுத்துட்ருக்குறோம். லேண்ட்லைன் நம்பர் வந்து ஆல்ரெடி இருக்குது. பட் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவுகள் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கான முன்பதிவுகள் பண்ணுங்கள். இந்த ஸ்கேல்ஸ் தேவைப்படக்கூடியவங்களும் அதே நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த ஸ்கேல் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவிலேருந்து பார்த்துட்டு பதிவு பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த 4mm சீட்டில் உள்ள ஸ்கேல்ஸு எல்லாமே வந்து அனுப்பிடுவோம். எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிக்கலாம். ஆண்களுக்கான இந்த கை ஆம்கோலுக்கான இந்த ஸ்கேலு
ஃப்ரெண்டு பேக் ஹேண்ட்க்கு உள்ள இந்த எஸ் ஸ்கேலு, அப்படி லேடிஸ் ஸ்கேல் ஆனால் ஏற்கனவே நம்ம இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஸ்கேலு லேடிஸ்க்குள்ள இந்த ஸ்கேல் எல்லாமே வந்து இந்த குவாலிட்டியில் கிடச்சிரும். நன்றி நட்புகளை, தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு. நன்றி.